நான் முன்மொழிந்து இத்தீர்மானத்தை பேரவை முழுமனதாக நிறைவேற்ற வேண்டும் என இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை வாசிக்கையில் ஆளுநர் ரவி வெளியேறிய நிலையில் இந்த விவகாரம் அரசியல் தளத்தில் கடும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என கூறி கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி திமுக தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் மிக கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் ஆளுநரை அழைத்து வந்து சட்டப்பேரவையில் அசிங்கப்படுத்துவதுதான் உங்களது ஜனநாயக போக்கா என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். This arm twisting exercise of threatening honorable governor, this is what our opinion. What did the chief minister say in the say in the assembly that made the governor? No, that we did not have one. Once he started saying that, we shouted. Ma'am, why did he walk out of the assembly? No, sir, it is not the tradition of the assembly that after the governor's speech immediately the chief minister has to counter it by starting his own speech. தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ரவி முழுமையாக படிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் பேசியதைத் தொடர்ந்து பேரவை முடிவதற்கு முன்பே ஆளுநர் ரவி அவையை விட்டு வெளியேறினார். முன்னதாக திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரை கண்டித்து கடுமையாக முழக்கம் எழுப்பியதோடு வெளிநடப்பு செய்தனர். இந்த நிகழ்வுகளை கடுமையாக விமர்சித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அரசாங்கத்தின் திறமையின்மையை மறைக்கவே திமுக கூட்டணி கட்சிகள் சட்டப்பேரவையில் நாடகத்தை அரங்கேற்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். நீங்கள் நினைப்பதைத்தான் ஆளுநர் பேச வேண்டுமா? ஆளுநரை அழைத்து வந்து சட்டப்பேரவையில் அசிங்கப்படுத்துவீர்களா? இதுதான் ஜனநாயக போக்கா என பேசினார். இதேபோல ஆளுநர் உரை மாநில அரசின் புகழ்பாடும் வெற்று உரையாக இருந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் ஏதும் இல்லை, மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என அவர் குறிப்பிட்டார். ஆளுநர் உரையில் சிலவற்றை புறக்கணித்தது குறித்த கேள்விக்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் எதை விடுவித்து பேசினார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு முதலமைச்சர் பேசுவது மரபுக்கு எதிரானது, அநாகரிகமானது என தெரிவித்தார். இந்த விவகாரத்துக்கு பின்னர் தமிழ்நாடு அரசு தரப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் உரிய மரியாதை அளிக்கப்பட்டது, ஆனால் அவர் நடைமுறைக்கும் சட்ட விதிகளுக்கும் மாறாக செயல்பட்டார், அரசியல் அமைப்புகளுக்கு முரணான வகையில் நடந்து கொண்டதால் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்தது என விளக்கமளித்தார். ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பேரவைக்கு வந்து அவர் உரையை வாசிக்கிற போது இதுகாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறைகளுக்கு மாறாக, குறிப்பாக சட்ட விதிகளுக்கு மாறாக, அவற்றை மீறக்கூடிய வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விதிகளுக்கு முற்றிலும் முரணான வகையில் ஆளுநர் இன்றைக்கு தன்னுடைய உரையினை வாசித்திருக்கிறார் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்று என்றுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. ஆளுநரின் வரைவு உரை கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 7ஆம் தேதி ஆளுநர் அதனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்று அவர் ஆற்றிய உரையோ முற்றிலும் ஏற்புடையதல்ல. நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த பெயர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி மற்றும் அம்பேத்கரின் பெயரையும் சொல்ல ஆளுநர் மறுத்திருக்கிறார். சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம் போன்ற வார்த்தைகளையும் அவர் தவிர்த்திருக்கிறார். ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் உரையை அவர் அப்படியேத்தான் வாசிக்கிறார். ஆனால் இன்று ஆளுநர் சில விஷயங்களை தவிர்த்ததோடு புதிய விஷயங்களையும் சேர்த்திருக்கிறார். தேசிய கீதத்திற்கும் உரிய மரியாதை தராமல் அவர் வெளியேறியிருக்கிறார் என தங்கம் தென்னரசு விமர்சித்தார். கடந்த 5ஆம் தேதியே முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அந்த வரைவு உரை ஆளுநருடைய ஏற்படிப்புக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வரைவுரையை ஆளுநருக்கு அனுப்புகிற போது அந்த உரைக்கு முழுமையான ஏற்பளிப்பினை கடந்த 7ஆம் தேதியே ஆளுநர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 9, 5ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களாலே ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் 7ஆம் தேதி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இன்றைக்கு 9ஆம் தேதி வந்திருக்கிறார். என்னிடத்தில் அதற்கான ஆதாரம் இருக்கிறது. முதலமைச்சர் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறார். ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு கையெழுத்திட்டு அதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறார் என்று நீங்களே பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், முத்தாய்ப்பாக ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்திற்கு கூட
அந்த உரிய மரியாதையை தராமல் முதலமைச்சர் பேசுகிற போதே தேசிய கீதம் போடுவதற்கு முன்பாகவே அதற்கு கூட இல்லாமல் அவர் வெளியே சென்றிருப்பது என்பது அது தேசிய கீதத்திற்கே நாம் நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்காக நாங்கள் கருதுகிறோம். ஆளுநரின் நடவடிக்கைகள் அவரின் RSS முகத்தை மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தேசிய கீதம் இசைப்பதற்குள் ஆளுநர் பேரவையிலிருந்து வெளியேறியது அவை மீறல் மட்டுமின்றி தேசிய கீத அவமதிப்புமாகும். அவர் இனியும் அந்த பதவியில் நீடிக்க தகுதியில்லை. எனவே அவர் பதவி விலக வலியுறுத்தி ஜனவரி 13 ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யும் சிறிய வீடியோ காட்சியை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள திமுக, சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல், திராவிட மாடல், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த வார்த்தைகளை படிக்க மறுக்கும் ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என குறிப்பிட்டு கெட் அவுட் ரவி என்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தியுள்ளது.